வரும் ஞாயிறு 11:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் ஒளிபரப்பாகும் வாங்க பாட வாங்க இசை நிகழ்ச்சியினை காண தவறாதீர்கள். இன்னும் சார் வணக்கம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உட்கட்சி சண்டை பலமாக போயிட்டுருக்கு. சமீபத்தில் ஆர்பி உதயகுமார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் தீய சக்தி கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டா அவரை நாங்கள் எதிர்கட்சி துணைத்தலைவராக ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவர் சொல்ல போகிறதுலேன்னு அர்த்தம். அவரை சொல்லிவிட்டு அவரை மாட்டி விட்டு இவங்க போய் கருணாநிதி நல்ல சக்தின்னு சொல்லி சேர்ந்துக்கலான்னு பார்ப்பாங்க. அவங்களை பொறுத்தவரையும் எப்படா இடம் கிடைக்கும், எப்படா ஆட்சிக்கு வரலாங்கிறது, அவங்களுடைய சலுகை வாங்கலாங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இவங்களே வச்சும் பிடிச்சிக்கலாம். பன்னீர்செல்வத்தை வந்து தீய சக்தின்னு சொல்ல வச்சு அவரை கழட்டி விட்டு பார்த்தீங்களா, பன்னீர்செல்வம் இப்படி சொன்னார், எங்களை சேர்த்திங்கன்னு சொல்லி சேர்ந்துக்கலான்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதான் காரணமாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு அடிபணிஞ்சே போயிட்டுருக்க மாதிரி ஆர்பி உதயகுமார்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்க ஒரு உதாரணம் சொல்ல சொல்லுங்களேன். ஓபிஎஸ் வந்து தலைமை கழகத்தில் இது பண்ணும்போது ஓபிஎஸ்ஸை கைது பண்ணி போட்டாங்க. அதே சமயத்தில் இவர் வந்து யாரே ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து பொதுக்குழு இது நடத்தும்போது எல்லா பாதுகாப்பையும் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஓபிஎஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் போனாங்க. அப்போ ஓபிஎஸ் தான் தள்ளிட்டு வெளியே போனாங்களே ஒழி இவங்க அடிக்க வந்தவங்களை வந்து கைது பண்ணலையே. அப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனது எடப்பாடி குரூப்பா இல்லை ஓபிஎஸ் குரூப்பா? அதைத்தான் அவங்க தான் சொல்லுவாங்க. ஓபிஎஸ் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை பார்த்து கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தீய சக்தி திமுகன்னு சொல்ல தைரியம் இருக்கா? கொடநாடு கொலைக்கொள்ளை வழக்கு இருக்கு, அதை விரைந்து விசாரிச்சு முடிங்கன்னு சொல்ல தைரியம் இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேர்த்த வாரி அடிச்சுக்கிறாங்க. எதிர்கட்சிக்கு வேலையெல்லாம் பண்ணிவிட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இவங்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, சேர்த்த வாரி அடிச்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது? ஸோ வெளியே வருது, எல்லா மேட்டரும் வெளியே வருது. அதாவது சொல்லுவாங்க, ரெண்டு விலை மாதிரிகளை பைப்படியில் அடிச்சுக்கிட்டாக்கா ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் விவகாரமெல்லாம் வெளியே வந்துடும். அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. இவங்க பண்ணதெல்லாம் இவங்களே வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு யாருமே தேவையில்லை, பொதுமக்களும் தேவையில்லை, நீதி ஊடகங்களும் தேவையில்லை. அவங்க பண்ணுற தவறுகளை பூரா அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. வேறு யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிஜேபி ஒன்றுபட்ட அதிமுகவோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒன்றுபட்ட அதிமுக விரும்பவே மாட்டுறாரு. இது எப்படி புரிச்சு? அதை எதிர்த்த எதுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுபட்ட அதிமுக வந்து என் கதி என்னங்கிறத அவர் கேட்குறது. அதுக்கு நீங்கள் வந்து உனக்கு இந்த மாசம்பளம்லாம் கொடுத்துட்றப்பா, நீ நல்லா இருப்பேன், உனக்கு அந்த பதவியெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்கள். அவர் சைலண்ட் ஆகிடுவார். அவ்வளோதான், பெரிய விஷயமே இல்லை. பாஜக சொல்லியும் எடப்பாடி கேட்க மாட்டார். பாஜக அவர் கேட்குறது ஒன்று கேட்காம இல்லை, ஏன் கதி என்னங்கிறார். அவர் கேட்குறது ஏன் கதி என்னங்கிறத அவர் கேட்குறது. ஒருவேளை ரெண்டு பேரும் சேரணும், அணிகள் இணையணும் அப்படின்னு பாஜக முடிவு எடுத்து அந்த முயற்சியில் ஈடுபட்டால் என்னன்னு சொல்லி சார் ரெண்டு பேரும் சேர்த்து? ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா கூப்பிட்டு போய் சேரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது பெரிய விஷயமே கிடையாது. ஓபிஎஸ் தர்மயுத்தம் 2.0 தொடங்கியிருக்காரு. பரிதாபம் தான். எத்தனை தர்மத்தை தர்மத்துக்கே அர்த்தம் எல்லாம் போயிடுது. கூட்டு கூட பிச்சை எடுக்கிற மாதிரி தர்மம்னாக்கா நம்ம ஏதோ போராடுறாருக்குன்னு பார்த்தாக்கா தர்மயுத்தங்கிற பேரில் கூத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனை தடவை தாங்க தர்ம யுத்தம் பேசிக்கிட்டு இருப்பாரு? ஒவ்வொரு தடவையும் தர்ம யுத்தம்னு சொல்லும்போது அது தோற்று போகிறாரு. அவர் எதுக்கு அது பேசுகிறாரு? அவர் எதுக்கு இப்போ யார் எடுத்துக்கிட்டு தர்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு? போன தடவை தான் தர்ம யுத்தம் நடத்தி கிழிஞ்சு போச்சு. இப்போ யார் எடுத்து தர்ம யுத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காரு? உண்மையாகவே பிஜேபி யார் தான் சார் அது இருக்குது, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஜனவரி மாதம் நான் தான் சொன்னேன், ஒரு மாதம் பொறுத்துருங்க, ஒன்றுபட்ட அதிமுக வந்துடும். அவங்க தான் கூப்பிட்டு தான் எல்லாம் போதும் போதும் இந்த ட்ராமாலாம் முடிச்சிருங்க, எல்லாம் நாலு பேரும் ஒன்றா சேருங்க, எல்லாம் ஒரே ஒரே ஒன்றுபட்ட இயக்கம்னு சொல்லிட்டு ஒற்றுமை விழான்னு ஒரு பெருசாக நடத்தி அதுக்கு வரும் எலெக்ஷன் நம்ம நடத்திக்கலாங்கிறது பிளான். அதுக்கு போயிட்டுருக்காங்க, வந்துடும். இந்த கோவை கார் வெடிப்பு சம்பவம் நடந்தது, அந்த டைமில் அதிகமாக ரோல் பண்ணது யாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள். இதை பற்றி அதிமுக எங்கேயுமே பேசல, வாயை திறக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே மாட்டுறாரு. அவங்களுக்கு தெரியும் யார் நடத்துன்னு தெரியும், அவங்களே எப்படி பேசுவாங்க? இப்போ ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றியும் பேசினாக்க உண்மையான ஆள் யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும்ல. அந்த பம்பே வானம் தான் இதெல்லாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸோட நான் சேர மாட்டேன் அப்படின்றத உறுதியாக இருக்காருன்னா பிஜேபியை நான் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு செய்திகளுக்கு உதாரம் விட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள் அதெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். எடப்பாடி எடுத்து அவர் பாஜக எடுத்து பழனிசாமி வாயை திறந்தாருன்னா நான் இந்த விவாதங்களுக்கே நான் வரல, நான் வரவே மாட்டேன். ஒருவேளை எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த தலைமைன்றது யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சார்? அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அமித்ஷா தானே தலைவர். அமித்ஷா சொல்லுவார், நீ எனக்கு என்னுடைய இடத்துலேருந்து அவர் தான் நியமிப்பார், வாரிசை நியமிப்பார். அவர் சொல்லுவார், நீ தலைமை எடுத்துக்கானாக்க எடுத்துக்கோங்க.
திருமதி சசிகலா அவர்களுடைய பேச்சையே எங்கேயும் பார்க்க முடியல. அவங்க ஏன் இந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணாமல் போயிட்டாங்க? கொண்டு வருவாங்க, அவங்க தலைமையை சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவாங்க. அது அடுத்த செய்தி பெருசாக வரணும்ல, திடீர்னு கொடுத்த கொடுத்து வந்தால் என்னங்க மரியாதை இருக்குது? சசிகலாவின் பிரவேசம் ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ், அதெல்லாம் போடணும்ல. சசிகலா அவர்களை பிஜேபி கூப்பிட்டா தான் வருவாங்க. அப்போ பிஜேபி அனுமதிச்சா தான் வருவாங்க, கூப்பிட்டா அனுமதிச்சா தான் வருவாங்க. சென்னையில் இப்போது மழைக்காலம் தொடங்கிடுச்சு, திராவிட முன்னேற்ற கழக அரசோட அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணியாக நிற்க நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கா தண்ணி? இல்லை. பிரதான சாலைகளில் எங்கேயுமே தண்ணி இல்லை. ராயப்பேட்டை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அப்படியே முழுகடிச்சிக்கிட்டு நிற்கும். சன் டிவி கிட்டே போனோம்னாக்கா அது அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் வச்சுக்கிற இடத்துல அவ்வளோ பயங்கரமாக தண்ணி நிற்கிற இடம் அங்கே ஒன்றுமே இல்லையே. டி நகரில் தண்ணி இல்லையே. இதெல்லாம் மழை காலத்தில் வந்து அப்படியே மிதக்கிற இடங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லையே. ஓரளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க, படிப்படியாக எல்லாம் செய்வாங்க. என்ன நடக்குது? எல்லாம் சென்னை மேயர் அவர்களை குறை சொல்லி அவங்களுக்கு சரியாக பேசக்கூட தெரியல, குழந்த மாதிரி இருக்காங்க, நிறைய விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய செயல்பாடு அப்படி பார்க்குறேன். சென்னை ஒரு நல்லபடியாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாவே அந்த அதிகாரி பற்றி தெரியக்கூடாது. அவங்க செஞ்சுருக்கிற காரியத்தை பாருங்கள். இவனுக்கு வேறு வேலை இல்லைங்க, பிஜேபி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் பெண் மேயர் உடனே வந்துருச்சு. அவங்களுக்கு அதே தான் வேலை. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் ஒன்று பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். அதனால் ஒரு பெண்ணை பார்த்தோன்னு எக்ஸைட் ஆகிடுறாங்க. அது அந்த மேயர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அவங்க எப்படி இல்லை, அசிங்கமாக இருக்குதுங்க. இப்போ அந்த திமுக பேச்சாளர் யாரோ ஏதோ ஒன்று பேசினாருன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கணுங்கிறாங்களே. இப்போ இந்த விமர்சனம் பண்ணவங்க வந்து மேயரை வந்து என்ன வகையில் விமர்சனம் பண்ணாங்க, என்ன தப்பு நடந்ததுன்னு சொன்னாங்க, தவறுகள் எல்லாம் சொல்லணும். அவங்க வந்து ஒரு பெண்ணு இப்போ பேச தெரியல, அதுவா தேவை? செயலாற்றுறவங்க பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க. என்னத்துக்கு இவங்க என்னத்துக்கு இது பண்ணுறாங்க? அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு இருக்குது இல்லை. அவங்க இன்றைக்கி தண்ணியெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மின்சார சப்ளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. உன் ஆட்சியிலையும் தான் ஒரு ஜெயலலிதா இருந்தபோது என்ன கிழிச்சாங்க, செம்பரம்பாக்கம் ஏறி இடிஞ்சு உடச்சிக்கிட்டு விழுந்ததில் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருந்த பேஷண்ட்லேருந்து அந்த டிஎல்எஃப்ங்கிற இடத்துல கார் பார்க்கில் அண்டர் கிரவுண்டில் இருந்த கார் பார்க்கில் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் வரல, செய்தி ஊடகங்கள் அதை மறைச்சது. சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி பாஞ்சு எகிரிக்கிட்டு இருந்தது, போக முடியல யாரும். நாங்களாம் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடணும். இப்படிப்பட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு உங்கள் கூட்டணியில் நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து இருக்கிற மேயரை கிண்டல் பண்ணால் என்ன அர்த்தம்? என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது சொல்லுங்கள், எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? முதலமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு, இப்பொழுது சென்னையில் தண்ணி நிற்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான். ஆமாம் ஆமாம். அப்போ தண்ணியெல்லாம் கொண்டு தண்ணியெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஜெயக்குமார் பேச்செல்லாம் அவருக்கே மனசாட்சி வேணுங்க, கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். இப்படி பச்சையாக புழுகிறமேனு சொல்லணும். அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்தவங்க 20 பேர் செத்தாங்களா, அதெல்லாம் யாருக்கு கேட்குறது? மேட்டு மருத்துவமனையில் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இந்த பாஜகவை சேர்ந்த எஸ்பி சேகர், நாராயணன் போன்றவர்கள்லாம் முதலமைச்சரோட அந்த தொகுதியில் இருக்க ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு பாருங்களேன், முதலமைச்சர் தொகுதியிலே தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். போய் அங்கே பார்த்தா அங்கே தண்ணி இணைக்கல, பார்த்தா அது பழைய ஃபோட்டோ. பழைய ஃபோட்டோ அவங்களுக்கு இதே தானே வேலை. அவங்களுக்கு என்ன வேலை? பேச்சு தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள்ங்கிறது தான் வேறு. என்ன குஜராத்தில் பாலம் இடிஞ்சு எல்லாம் விழுந்தாங்க, அதை பற்றி பாஜகவினர் பேசாமல் அதுக்கெல்லாம் ஆழ்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சுட்டு இங்கே வந்து தண்ணி நிற்கிறத பற்றி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது தாங்க, அதை மறைக்கிறதுக்கு தாங்க திருடன் தாங்க. இப்போ இன்னொருத்தனை பார்த்து திருடன் திருடன்னு கருத்திக்கிட்டு ஓடினாக்க பார்த்தீங்கன்னா அவன் தான் திருடனாக இருப்பான். அதுதான் வழக்கமாக உள்ளது தானே. தான் திருடி பிறரை நம்பாளுங்கிற பழமொழி இருக்குது இல்லை, அதுக்கு மேலே என்ன? பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ணாமலை வந்து பாலுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாதுங்க, அவர் அறகுறை அமைச்சர் உளர்றாரு அப்படின்னு சொல்கிறார். அவர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாலுக்கு மோருக்கு எல்லாத்துக்கும் காப்பிக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டது நிர்மலா சீதாராமன் அவங்கள சொல்லியிருக்காரு. பல சமயங்களில் அண்ணாமலை தான் பண்ணிடுறாரு, தன்னை அறியாமல் சொல்லிவிடுறாரு. நிர்மலா சீதாராமன் ஒரு அறவைக்காடுக்குன்னு திருப்பி திருப்பி சொல்லிவிடுறாரு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களோட அதிரடி அரசியல் எடுபடும் நினைக்கிறேன். உங்களால் தான் அவர் எடுபட்டுக்கிட்டு இருக்காரு, வேறு என்ன காரணம்? யாரால் அவர் எடுபட்டுக்கிட்டு இருக்காரு? அண்ணாமலையுடைய உளறல்கள் வந்து செய்திகளாக காட்டுறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் செய்தி போடலன்னா அண்ணாமலை எவன் மதிப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி சார், எங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்கள்.